அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே சமாதான சுவிசேஷ திருச்சபையினுடைய 13வது ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற எல்லா போதக பிதாக்களையும், சபையுடைய போதகர் பாஸ்டர் ரோமில் அவர்கள் குடும்பத்தையும், எல்லா உதவி ஊழியக்காரர்களையும், இந்த நாளில் குறிப்பாக ஊழியர் அபிஷேகத்தை பெறப்போகின்ற அனைவருக்காகவும், சபை மக்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே சிட்டி ஹார்வெஸ்ட் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பில் உங்களை வாழ்த்துகின்றேன். நீங்கள் இன்றைக்கு இருக்கிறதை விட இன்னும் பல ஆயிரம் மடங்கு பலகி பெருக கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பாராக. இந்த மந்த யாக்கோவின் மந்தையாக பலகி பெருகுவதாக. மேலறை வீட்டில் ஊற்றப்பட்ட உன்னதத்தின் ஆவியானவர் இந்த நாளில் இந்த விழாவிலே ஊற்றப்படும்படியாக நான் மன்றாடுகின்றேன். சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இந்த சபை நின்று கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சத்தியத்திற்காக உறுதியாய் நிற்கின்ற, ஐக்கியத்திலே உறுதியாய் நிற்கின்ற ஒரு அற்புதமான சபையாக நீங்கள் விளங்க, அந்த தேசத்தில் வாழ்கிற அத்தனை பேருக்கும் முன்மாதிரியான சாட்சி உள்ள ஒரு ஜீவியம் செய்ய கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. உபாகமம் 32வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்வ காலத்தை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப்பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன்னுடைய மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள் என்ன கர்த்தர் உங்களை எவ்வளவாய் இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வந்தார். கடந்த 13 ஆண்டுகளும் கர்த்தர் உண்மையாகவே தம்முடைய கிருபையை, தயவை உங்களுடைய மேய்ப்பர் மீது, உங்களுடைய ஊழியக்காரர் மீது கர்த்தர் வைத்து, இந்த சபையின் மேல் வைத்து இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். ஏனென்றால் நான் ஒரு சபையின் ஊழியராக இருப்பதினாலே சொல்கின்றேன், சபையில் என்னை விட மெத்த படித்தவர்கள், ஞானம் படைத்தவர்கள், கல்விமான்கள், செல்வம் படைத்தவர்கள், பலவிதமான பின்னணியங்களை உடையவர்கள் சபைக்கு வருகின்றார்கள். சில நேரங்களில் நம்மை விட ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், தாராளமாய் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட தரப்பில் இருக்கக்கூடிய மக்களை, இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டவர்களும் இருப்பார்கள், பல ஆண்டுகளாக ஊழியங்களிலே தங்களை இணைத்து கொண்டவர்களும் சபையில் இருப்பார்கள், எல்லாருக்கும் வேதவசனத்தில் தேறினவர்களும் இருப்பார்கள், இப்பொழுதுதான் கற்றுக்கொண்டிருக்கவர்களும் இருப்பார்கள். எல்லாரையும் திருப்திப்படுத்தி ஒரு சபையை 13 ஆண்டுகள் நடத்தி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், இதிலும் குறிப்பாக எங்கள் சபைகளில் ஒரே ஒரு உதவி ஊழியர் இருக்கின்றார். ஆனால் உங்கள் சபையில் உதவி ஊழியர்களாக அநேகர் இருக்கின்றார்கள். அப்படி அநேகம் உதவிக்கார ஊழியர்களையும் வைத்துக்கொண்டு ஒரு மனதோடு, ஐக்கியத்தோடு இம்மட்டுமாக இந்த சபையை நடத்தி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், உண்மையாகவே பாஸ்டர் ரோமில் அவர்கள் பல முறை கற்ப வேதனைப்பட்டு தான் இந்த சபையை நடத்தி கொண்டு வந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய அழைப்பும் தரிசனமும் நோக்கமும் அவர் மீது தெளிவாக இருந்தபடியினாலே இம்மட்டுமாக இந்த சபையை கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். அவர்களை பர்சனலாக நான் அறிந்த வகையில், அவர்களோடு சேர்ந்து இலங்கையிலே செய்த ஊழிய நாட்களை நினைவு கூர்ந்து பார்க்கின்றேன். அவர் இந்த சபையின் மூலமாக இலங்கை தேசத்தில் உள்ள யுத்தம் பாதித்த மக்களுக்கு என்னவெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவருடைய கரங்களில் கொடுத்தீர்களோ, அதையெல்லாம் தியாகமாக, உண்மையாக, நேர்மையாக உரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற வரைக்கும், அவர் ஒவ்வொரு முறையும் அவர் பட்ட பிரயாசங்களெல்லாம் நான் பார்த்தபோது, உண்மையாகவே நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றேன். ஒரு உண்மையுள்ள ஒரு தகப்பனை இந்த சபைக்கு கர்த்தர் தந்திருக்கின்றார். மாத்திரமல்ல, மிக மிக ஒரு தாழ்மையான, எளிமையான ஒரு தேவ மனிதர். இம்மட்டுமாக இந்த சபையை நடத்துவதற்கு கர்த்தர் அவர்களை பக்குவப்படுத்தினதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். முகஸ்துதி சொல்லவில்லை, உண்மையாகவே உங்கள் சபையினுடைய மேய்ப்பரை கர்த்தர் இம்மட்டுமாக கிருபையினால், தரிசனம் திட்டமும் கர்த்தர் அவர் மேல் வைத்ததினாலே, அழைப்பு அவர் மேல் இருப்பதினால் இம்மட்டுமாக வருவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அவரோடு கூட இந்த ஊழிய வளர்ச்சியில் பெரும்பங்கு ஆற்றி வருகின்ற எல்லா உதவி ஊழியர்களுக்காக, அவருடைய துணைவியார், அவருடைய பிள்ளைகள், சபை மக்கள் எல்லாரையும் நான் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இருக்கிறதை விட இன்னும் 1000 மடங்கு நீங்கள் பலகி பெருக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நாம் எப்பொழுதுமே நம்முடைய வளர்ச்சியிலே திருப்தி அடைந்து விடக்கூடாது. கடந்து போன வருஷங்களிலே கர்த்தர் எப்படி நடத்தினார், எங்கே செல்ல வேண்டும் என்று நாம் பயணித்தோமோ, பயணத்தை துவங்கினோமோ, இப்பொழுது எங்கே இருக்கின்றோம், எங்கே செல்ல வேண்டும், இதை குறித்து நான் நல்ல தொலைநோக்கு பார்வையும் தரிசனத்தையும் கர்த்தர் தந்து, தொடர்ந்து இந்த உங்கள் மெய்ப்பனோடு நீங்கள் எல்லாரும், உதவி ஊழியர்கள் அத்தனை பேரும் ஒத்துழைத்து, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து, சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு, ஐக்கியத்தோடு, அந்த தேசத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும், அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் நீங்கள் முன்மாதிரியான ஒரு சபையாக விளங்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. உங்களை வாழ்த்துகிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களோட இருப்பாராக. இந்த நாளில் இந்த விழாவிலே பங்கெடுக்க முடியாமல் போனாலும், உலக பிரசித்தி பெற்ற தேவ ஊழியர்கள் இந்த விழாவிலே பங்கெடுக்கிறார்கள். அதை குறித்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்துவாராக. இந்த நாளில் விசேஷித்த தேவனுடைய பிரசன்னமும் அவருடைய மகிமையும் இந்த ஆலயத்திலே காணப்படும்படியாக நான் உங்களை வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட்.